அனைவருக்கும் வணக்கம். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை துவங்கிய நாள் வரை தமிழக அரசு நிறுவனங்களில் ஒன்றான ஆவினில் பால் விநியோகத்திலோ விலையிலோ எந்த குழப்பமும் கோளாறுகளும் நடந்ததில்லை. ஆவின் தயாரித்து விற்பனைக்கு அனுப்பும் அத்தனை பொருட்களும் தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு கிடைத்தன. முதல்வர் மு க ஸ்டாலின் என்றைக்கு ஆவடி நாசர் என்பவரை பால்வளத்துறை அமைச்சராக்கினாரோ அன்றைக்கு பிடித்தது ஆவினுக்கு சனி. முதலில் அன்றாட பால் விநியோகத்தில் குழப்பம், விலையேற்றம். அடுத்து ஆவினுக்கு பால் சப்ளை செய்யும் கூட்டுறவு நிறுவனங்களிடம் தகராறு. விநியோகஸ்தர்களுக்கு பண பட்டுவாடா செய்வதில் கோளாறு என்ற குற்றச்சாட்டுகள் ஆவடி நாசரின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டின. ஆவடி நாசர் மீது தொடர் புகார் வரவே வழக்கமாக புகார்களுக்கு அமைச்சர்களின் லாகக்களை மட்டுமே மாற்றி வேடிக்கை காட்டும் முதல்வர் ஆவடி நாசரை பதவியில் இருந்து விடுவித்து மனோ தங்கராஜ் என்பவரை பால்வளத்துறை அமைச்சராக நியமித்தார். அமைச்சர் தான் மாறியிருக்கிறாரே தவிர அதன் நிர்வாக குளறுபடிகளில் முறைகேடுகளில் எந்த மாறுதலும் ஏற்படவில்லை. போதாக்குறைக்கு அதானியை வளர்ப்பதற்கு பிரதமர் மோடி ஓடுவது போல தமிழகத்தில் சில கார்ப்பரேட்களை வாழ வைக்க சில கைக்குலிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். ஆவினை தகர்க்க வேண்டும் என்பதே இந்த கைக்குலிகளின் நோக்கம். அதற்கு இடம் தரமாட்டோம் என்று முழங்கி இருக்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ். ஆவின் என்ற அரசு நிர்வாகத்தை தகர்க்க வேண்டும் என எந்த கார்ப்பரேட் கைக்குலிகளும் இங்கு மனக்கிடவில்லை. தான் பொறுப்பேற்றுள்ள துறை குறித்து விமர்சனம் எழுந்தால் அதற்கு பதில் சொல்வதை விடுத்து எதற்கு பிரதமர் மோடியை வம்பிழுக்க வேண்டும்? ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஆவின் நிறுவனத்திற்கு மூடு விழா நடத்தும் காரியத்தை ஆவடி நாசர் துவக்கி வைத்தார், அதை மனோ தங்கராஜ் முடித்து வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னொரு விஷயம், ஆவின் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கும் வார்த்தை போர் முற்றிய நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விதவை பெண்ணிடம் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆபாசமாக பேசிய ஆடியோவை பாஜக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். அதனை கேளுங்கள். ஹலோ, சொல்லுங்க. எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்குதா? சரி, கொஞ்சம் பிரச்சனை இருக்கேன். இப்ப அசம்பிளி நடக்குதுல்ல, அதனால சரி வந்து பாக்கலாமான்னு யோசிச்சேன். எதுக்கு பாக்கணும்? சின்ன வேற என்ன பிரச்சனை? அந்த பேசலாம். எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட. நான் தேவையில்லாம பேசி என்ன இன்னும் என்ன நான் மூட் அவுட் பண்ணிக்க விரும்புறேன். சரிங்களா? சரி.